காலைதோறும் புதியவை. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள். டிசம்பர் 9. பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். நீதிமொழிகள் 16:32. பலவிதமான உணர்ச்சிகள் மனிதனிடம் உள்ளன. எல்லாவற்றையும் எல்லா நேரங்களிலும் வெளிக்காட்டக்கூடாது. யாராவது நம்மை அவமானப்படுத்தும் பொழுது ஒருவித எரிச்சலும் கோபமும் பழிவாங்கும் எண்ணமும் அதிகமாக மேலோங்கி நிற்கும். யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட சமயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். ஆப்ரஹாம் லிங்கன் ஜனாதிபதியாக இருந்த பொழுது தனது படைத்தளபதி ஜார்ஜ் மெக்லியன் என்பவரை சந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஜனாதிபதி என்ற முறையில் தன்னை பார்க்கும்படி சொல்லியிருந்தார். அவர் கண்டிப்பாக அவரை வந்து சந்தித்திருப்பார். ஆப்ரஹாம் லிங்கன் அவரை பார்ப்பதற்கு அவரது வீட்டிற்கு சென்றார். ஜனாதிபதியை சந்திக்க விரும்பாத தளபதி முன்கூட்டியே தூங்க சென்று விட்டார். ஏமாற்றத்துடன் திரும்பினார். ஒரு சாதாரண தளபதி ஜனாதிபதியை அவமானப்படுத்திவிட்டார் என்று தூண்டிவிட்டனர். இது குறித்து எந்தவித உணர்ச்சியையும் வெளிப்படுத்தாத ஆப்ரஹாம் லிங்கன் சாந்தமாக பின்வருமாறு பதில் சொன்னார். தளபதி ஜார்ஜ் மெக்லினிடம் நான் எதிர்பார்ப்பது யுத்தத்தில் வெற்றி. நான் அவரது குதிரையை பிடித்திருப்பது அந்த வெற்றியை கொண்டு வரும் என்றால் அவரது குதிரையை சந்தோஷமாக பிடித்து கொண்டு இருக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்றார். ஆப்ரஹாம் லிங்கன் ஜனாதிபதி என்ற பெருமையை மறந்து தனது தாழ்மையை இச்சமயத்தில் வெளிப்படுத்தினார். லிங்கன் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருந்ததுமல்லாமல் தன்னுடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக உணர்ச்சிகளை சரியான பாதையில் செலுத்தினார். எப்பொழுதாவது யார் மீதாவது கோபம் அடைந்தால் அந்த உணர்ச்சிகளை கடிதம் ஒன்றில் எழுதுவாராம். பின்னர் அதை எரித்து விடுவாராம். அல்லது எழுதி மேஜையின் மேல் வைத்துவிட்டு மறுநாள் காலையில் அக்கடிதத்தை மீண்டும் வாசித்து பார்ப்பாராம். அதற்குள் கோபம் தணிந்திருக்கும். அதன் பின் அப்படிப்பட்ட கடிதத்தை எவருக்கும் அனுப்பியதில்லை. மனிதனிடம் கண்டிப்பாக வெளிப்படுத்தி காட்ட வேண்டிய சில உணர்ச்சிகள் உள்ளன. அவைகளை அடக்கக்கூடாது. வேதாகமத்தில் மோசே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தவறினதினால் எகிப்தில் ஒருவனை கொலை செய்தான். 10 கற்பனைகள் அடங்கிய கற்பலகையை கீழே எரிந்து உடைத்தார். கண்மலையை கோலினால் 2 முறை அடித்தார். கடைசியில் கானானை இழந்தார். நீங்கள் உங்கள் எதிர்மறையான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் கட்டுக்குள் வைத்திருக்கிறீர்களா? நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான். ஆமீன்.